வெல்கம் டு ஷாப் அட் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா? நம்மளோட கோழி குண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோழி குண்டு அப்புறம் நம்மளோட புறா, நம்மளோட முயல் எல்லாத்தையும் ஒரு ரிவ்யூவாக பார்த்துடலாம். இதுதான் நம்மளோட கோழி குண்டு. நம்ம கொள்ளையில் வச்சு தான் வளர்த்துட்ருக்கோம். இதுதான் நம்மளோட கொள்ளை. எல்லா கொள்ளையும் வெளியே மேய்ஞ்சிட்டு நிற்கிது. வாங்க பார்க்கலாம் ஒன்றுண்ணா. இதுதான் நம்மளோட கோழி. கோழி எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. ஏன்னா நம்ம வீடியோ லேட்டாக எடுக்கிறதுனால வெயிலுக்கு தாங்க அதை அடைச்சியே பிடிச்சிருந்தனால வெளியே திறந்துவிட்டா அப்புறம் வீடியோ எடுத்துக்கலான்ட்டு விட்டாச்சு. எல்லாம் பாதிக்குள்ளேயே வெளியே போய் மேய்ச்சிருக்கு போச்சு, பாதிக்குள்ளே நம்ம வீட்டு கொள்ளைகள் நின்று மேய்ஞ்சிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதான் நம்மளோட கூண்டு. இதான் அவுட்லுக் நம்மளோட கூண்டு. நம்ம கூண்டை நம்மளோட கோழி கூண்டை ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி உங்களுக்கு அப்போ தான் புரியும். இதுதான் ஃபுல் லுக்கு, ஃப்ரண்ட் லுக்கு. இது தான் நம்மளோட கோழி கூண்டோட ஃப்ரண்ட் லுக்கே. இது தான் உள்ளே பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருப்போம். அது ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் பார்க்கலாம். இது நம்மளோட கொள்ளையோட அவுட்லுக் ஃபுல்லாக. நிறையா செடி வச்சுருக்கோம், மாதுளை செடி இல்லாமல் நம்ம கொள்ளையில் நிற்கிது. இப்போ அங்கே உள்ளே போகலாம். உள்ளே போய் பார்த்திங்கன்னா எதுவும் கோழிலாம் நிற்காது. ஏன்டா எல்லா கோழியும் வெளியே வந்துருச்சு. சின்ன சின்ன குஞ்சு மட்டும் உள்ளே தனியாக அடைச்சி வச்சுருப்போம், அது மட்டும் உள்ளே நிற்கும். இது ஒரு பார்ட்டிஷனு, மொத்தம் மூணு பார்ட்டிஷனாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் தெரியும் லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு பார்ட்டிஷனு, நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. அப்புறம் வந்து உள்ளே போனால் உள்ளே ஒரு பார்ட்டிஷன் இருக்கும், தனியாக பிரித்து வச்சுருப்போம். இது நம்ம கோழி வந்து முட்டை விடுறதுக்காண்டி வச்சுருக்கேன். இது கூட ஏன்டா எப்போவுமே வைக்கல எடுத்து வச்சுட்டா அது படுக்க கோழி எங்கேயும் முட்டை விடாது. கரெக்டாக அந்த வைக்கலை உட்காந்து முட்டை விட்டுட்டு அது வெளியே மேய்ச்சலுக்கு போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்ட்டிஷன். நீ நினைக்கிறா ஏன் ஒரே குண்டை வச்சுருக்கலாமா ஏன் பார்ட்டிஷன் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்டா ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் அடை வச்சிங்கன்னா அது ஒரு இதில் வச்சு அடை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடை வச்ச குஞ்சு எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சு தனியாக விட்டு அடைச்சி அதுக்கு தனியாக நம்மளுக்கு இது வச்சுக்கலாம், ஃபுட்டு வச்சுக்கலாம். மொத்தமாக ஓப்பனாக வச்சுருக்கிறது சேஃபு கிடையாது. உங்களுக்கு பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருக்கிறது தான் கோழி குண்டுக்கு எப்பவுமே நல்லா சேஃபாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சின்ன சின்ன குஞ்சு இருக்குது. இப்போ வாங்கி விட்ருக்கோம், சின்ன சின்ன குஞ்சு நிற்கிது. அந்த குஞ்சையும் உங்களுக்கு காமிக்கிறோம் ஒன்றுண்ணா. இது வந்து ஃபுல்லாக ஆஃபாக தான் அடைச்சிருந்துச்சி. மேலே வந்து நாங்கள் கொஞ்சம் வலையை வச்சு மேலே ஃபுல்லாக அடைச்சிட்டோம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம், கோழி குஞ்சு காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா கருங்கோழி குஞ்சு ஒன்றையும் நிற்கிது, மற்றனா சாதா கோழி குஞ்சு நிற்கிது. ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பார்க்கலாம். இந்த கூண்டை எது இந்த கூடை எதுக்காண்டி வச்சுருக்கேன்டா? கோழி அடை வைக்கிறதுண்டா, இந்த கூடையை வச்சு தான் அடை வைக்கலாம். அதுக்காண்டி வச்சுருக்கிறது. ஆனால் நம்ம இப்போ அடை வைக்கலை. நம்ம இங்கு பட்டு ஏற்கனவே வச்சுருந்தோம், அந்த இங்கு பட்டில் தான் இப்போ அடை வச்சுருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மற்றவங்க மேலே ஐக்கானில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இங்கு பட்டு எப்படி செய்யணும் லோ காஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி வேணுன்றா, நீங்கள் அதை போய் வீடியோவை பார்த்துக்குறேங்க. இதான் நம்மளோட கோழி குஞ்சு. மொத்தம் பத்து கோழி குஞ்சு நிற்கிது. மூணு கருப்பு, அப்புறம் வந்து ரெண்டு மூணு செவலை, மற்றதெல்லாம் கருப்பு செவலையும் கலந்தது தான் நிற்கிது ஃபுல்லாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வாங்க. அப்புறம் வெளியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒன்று ஒன்று அடுத்து என்ன முயலை பற்றி பார்க்கலாம். அடுத்து புறா இருக்குது, அடுத்த ரெண்டு விஷயத்த இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு எதுக்காண்டி இந்த விஷயத்தை எடுத்து போட்டிருக்கேன்டா கோழி குண்டை? நிறைய பேர் கோழி வளர்க்கலான்னு ஆசையாக இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஜ் அடிக்கணும் அப்படின்ட்டு பல குழப்பங்கள் இருக்கும். அதனால் தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்டா நீங்கள் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து எடுக்கிறதா ரொம்ப பெட்டராக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கேஜை பார்த்தீங்கன்னா. அதனால தான் உங்களுக்கு இதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஐடியா நினச்சி வச்சுருப்பீங்க, கரெக்டாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முயலை எதுக்காண்டி எடுத்து போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு முயல் இந்த வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அந்த முயலை எதனால் இப்போ திரும்ப போடுறோம்னா, இந்த முயல் சேல்ஸுக்கு நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். ஏற்கனவே நாலு முயல் வச்சுருந்தோம், ரெண்டு முயலை கொடுத்தாச்சு. இப்போ இருக்க ஒன்று ரெண்டு முயல் தான் இருக்குது. நம்ம வெளியே போயிட்டாலும் சரியாக பார்த்துக்கிற முடியாதனால இந்த ரெண்டு முயலையும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். வேண்டாம் வந்து எடுத்துக்கலாம், டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இல்லை. ஆனால் நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும், டிரான்ஸ்போர்ட் இப்போ எங்கேயும் போடுற மாதிரி இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ணப்புறம். ரொம்ப நாள் நம்மளோட கர்ணப்புறம் முட்டை இடமே இருந்துச்சு. இதுதான் அந்த கர்ணப்புறம். நல்லா ஓவர் அடிப்படம், சூப்பராக ஓவர் அடி அடிக்கும். கிட்டத்தட்ட 8-20 அடி அடிக்கும். நல்லா அடி அடிக்கும், இது ஹைட் ஏரியும் பறக்கும், நல்லா அடிக்கும் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதோட மேலே பார்த்தீங்கன்னா மேலே வேறு லெவலாக இருக்கும். ஓவர் அடி கிடையாது, நார்மலாக தான் அடிக்கும் இது. ஒரு 3-4 தான் அடிக்கும். ஆனால் டைமிங் நல்லா பறக்கும், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பறக்கும் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோமர் முன்னாடியே சொல்லியிருந்தேன், முட்டையிட மாட்டேக்குது, விரட்டிகிட்டு இருக்குன்னு. ஆனால் அந்த ஹோமர் முட்டை விட்டுருச்சு, இன்றைக்கி தான் முட்டை விட்டுருக்கு. இன்னும்
ஒரு முட்டை விடணும், இன்றைக்கி நாட்டி நாளைக்கு இந்த முட்டை விட்டுரும் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஜிலேயே இன்னொரு புறா மூணு முட்டை இட்ட அழகாக திட்டுருக்கேன். அந்த புறாவே உங்களுக்கு காமிக்கிறேன். அது எந்த புறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டு தான், மூணு முட்டை இட்டுருக்கு. இதோட ஜோடி வந்து நாட்டியம் கிராஸு, நாட்டியம் கிராஸு அது கொண்டு இருக்கும். அது ஆண்டா இது வரைக்கும் சாதா புறா தான் பிடிச்சிட்ருக்கு. இதுதான் மூணு முட்டை இட்டுருக்கு, ஆண்டா நல்லா அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாத்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டே டு டே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.